வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் அனைவருடனும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நானும் பெரு மகிழ்ச்சியை பெறுகிறேன். உலகையே அச்சுறுத்தி வந்த கொரோனா வைரஸுக்கு தடுப்பு மருந்தை நமது இந்திய நாட்டின் மருத்துவ கவுன்சில் அறிமுகப்படுத்த போகிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, சீனா போன்ற வளர்ந்த நாடுகளை காட்டிலும் நமது இந்தியாதான் தடுப்பூசி துறையில் எப்போதும் முன்னிலை வகிக்கிறது. இப்போது அது கொரோனா வகையிலும் நிரூபிக்கப்பட போகிறது. கோவேக்சின் என்று அழைக்கப்படுகிற இந்த தடுப்பூசியை ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனத்துடன் புனேயில் உள்ள இந்திய வைராலஜி நிறுவனமும் இந்திய மருத்துவ கவுன்சிலும் இணைந்து கூட்டாக உருவாக்கி உள்ளன. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் தடுப்பூசி என்ற பெருமையை இந்த கோவேக்சின் பெறுகிறது. முள்ளை முள்ளால் எடுப்பது போல கொரோனா வைரஸின் தீர்வுவிலிருந்து அதே கொரோனா வைரஸை தடுக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசியை விலங்குகளுக்கு செலுத்திய சோதனை வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சோதனை மூலம் கோவேக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது, நம்பகமானது, சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் வல்லமை கொண்டது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அடுத்த கட்டமாக இந்த கோவேக்சின் தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி சோதிப்பதற்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி தனது அனுமதியை கொடுத்து விட்டார். இந்தியாவில் இந்த கோவேக்சின் தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனைக்கான சோதனை தளங்கள் அடையாளம் காணப்பட்டு உள்ளன. அந்த மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் முதன்மை ஆய்வாளர்களை தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளும் நபர்களை வருகிற 7ஆம் தேதிக்குள் பதிவு செய்து உறுதி செய்யுமாறு இந்திய மருத்துவ கவுன்சில் தலைவர் டாக்டர் பலராம் பார்க்வா ஒரு கடிதம் மூலம் கேட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, இந்த தடுப்பூசி திட்டமானது அரசின் உயர் முன்னுரிமை திட்டங்களில் ஒன்றாக உயர் மட்ட அளவில் கண்காணிக்கப்படுகிறது. புனேயில் உள்ள இந்திய வைராலஜி நிறுவனத்தால் பிரித்தெடுக்கப்பட்ட சார்ஸ் கோ டூ திரிபுவிலிருந்து இந்த தடுப்பூசி தயாரிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து மருத்துவ பரிசோதனைகளையும் முடித்துக்கொண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தினத்தின் போது பொதுமக்களுக்கான பயன்பாட்டை தொடங்க எண்ணப்பட்டு உள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பார்ப்பதற்கு மருத்துவ நிறுவனங்கள் பரிசோதனை தளமாக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று நோயால் ஏற்பட்டுள்ள பொது சுகாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டும் இந்த தடுப்பூசியை விரைவாக கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள அவசரத்தை ஒட்டியும் மனிதர்களுக்கு தடுப்பூசியை செலுத்தி பார்க்கும் பரிசோதனைக்கு தேவையான அனைத்து ஒப்புதல்களையும் நீங்கள் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். அதற்கான நபர்களை ஜூலை 7ஆம் தேதிக்குள் பதிவு செய்து உறுதிப்படுத்த கண்டிப்புடன் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். எனவே இந்த திட்டத்திற்கு அதிக முன்னுரிமை கொடுத்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டு உள்ளது என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசியை செலுத்தி பார்க்கும் இடமாக சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள SRM மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளது. இது தவிர ஆந்திரா, ஹரியானா, டெல்லி எய்ம்ஸ், பாட்னா, கர்நாடகம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஒரிசா, கோவா போன்ற மாநிலங்களில் குறிப்பிட்ட மருத்துவமனைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளன. மேலே குறிப்பிட்டுள்ள மாநிலத்தின் மருத்துவமனை டீன்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டு உள்ளது. எனவே இந்தியாவில் அதி தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோவேக்சின் தடுப்பூசி வந்துவிடும் என்ற நம்பிக்கை வலுப்பெறுகிறது. இந்த கோவேக்சின் தடுப்பூசியின் விலை என்னவென்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த தடுப்பூசியின் விலை 75 ரூபாய்க்குள் விற்கப்படலாம் என்றும் ஏழை மக்களுக்கு இந்திய அரசே இலவசமாக கொடுக்கும் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்று நம்பிக்கையோடு காத்திருப்போம். சுதந்திர தினத்தன்று உண்மையில் இந்தியா உலக அரங்கில் ஒரு புதிய தலைமையாக எழுச்சி பெறும் என்று நம்புவோம்.